Hello friends, this is Joe Samayal. Joe Samayal la iniki or Deepavali sweets dhaan paaka porom. Nalla or healthy ana naattu sakkara vachi indha burfi panna porom. Vaanga idu eppadi pannalam appdin paakalam. இது பண்றதுக்கு நான் வந்து அரை கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கேன். நம்ம எந்த கப்ல எடுக்கறோமோ அதே கப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவுக்கு நெய், அப்புறம் அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு மாவு தேவைப்படும். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல எடுக்கறீங்களோ அதே அளவுல எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து அரை கப் 1 கப் அப்படிங்கறது சின்ன கப் தான் எடுத்துக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும். அந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். பாருங்க இப்போ கொஞ்சம் yellow colorல இருக்கு. ஆனா இன்னும் நல்லா வறுக்கணும். அந்த நெய் அதோட சேர்ந்து நல்லா வறுக்கணும். இப்போ அதோட கடலை மாவோட கலரே நல்லா மாறிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு லைட் பிரவுன், ரொம்ப தீய வச்சீங்கனா கருகிடும். அதனால லைட்டா தீ வெச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா நீங்க வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கலந்துக்கோங்க. 5 நிமிஷம். ரொம்ப கலந்தீங்க அப்படினா அது வந்து கெட்டி ஆயிடும். அதனால ஒரு 5 நிமிஷம் கலந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு நெய் தடவுன பிளேட்ல இது நல்லா கொட்டி சமப்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ரெசிபி தான். மூனே பொருள்ல ரொம்ப சூப்பரா பண்ணிடலாம். நல்ல ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் தூவி அலங்கரிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் பாதாம் அப்புறம் கொஞ்சம் முந்திரி எடுத்துக்கேன். நீங்க பிஸ்தா, வால்நட் எதுனாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உடைச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட பர்ஃபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சூடு வரும்போது நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டிதான். ரொம்ப சூப்பரான தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.